வெல்கம் டு ட்விட்ச். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கண்டிப்பாக என்னென்னா ஆகா அப்படின்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆனேன், தேங்க்யூ பிரதர் அப்படியே தெலுங்கு படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணாங்க, அப்புறம் இந்த கோவிட் பிரச்சனைனால ஓடிடிக்கு கொடுத்தாங்க. இந்த படம் வந்து ஒரு கதை எப்படி வருதுன்னா, லாக்டவுன் பீரியடில் எடுக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த டைமில் வந்து ஹீரோனை ப்ரெக்னென்ட் தேடி, ஹீரோ வந்து ஒரு எப்படி சொல்ல பணக்கார வீட்டு பையன், ரெண்டு பேரும் ஒரு வேறு வேறு வேலை விஷயமாக அந்த ஒரு பில்டிங் போவாங்க. அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது லிஃப்ட்டில் ஏறியிருக்காங்க, லிஃப்ட்டிலே மாட்டிக்கினாங்க. அந்த லிஃப்ட்லேருந்து எப்படி தப்பிச்சாங்கன்னு தான் படம். அவள் தான் இந்த படத்தோட ஒத்து மொத்த வந்தேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஓட்டினாங்க. அதுலேயே மேக்ஸிமம் கதை நெருங்கியிருக்கு. ஆனால் வந்து இந்த படத்தோட ஒத்து மொத்த ரன்டைன் 1.5 ஹவர். இந்த படத்தில் வந்து நல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல கதையை வந்து சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் கூட லிஃப்ட்னு ஒரு படம் வருதுன்னு நினைக்கிறேன். இதில் என்ன வித்தியாசம்னா, கதை எப்படி இருக்குன்னு தெரியல லிஃப்ட் படத்துக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் லிஃப்ட்டு எப்படி இருக்குமோன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நல்ல எக்ஸ்பெக்டேஷனாக எனக்கு. அப்புறம் இந்த படத்தில் ஒரு சில காமெடி எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. 1 ஹவர் 45 நிமிஷம் வந்து லிஃப்ட்டுக்கு வருவதற்கு முன் லாஸ்ட் 45 நிமிஷம் லிஃப்ட்டு ஏறின பின்னு அப்படி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது டைமிங்கு. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கணுன்னு கேட்டால் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல படம் இது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் அருமையான கிளைமேக்ஸ். ட்ரெய்லர்லேயே எதிர்பார்த்தே தான் நடக்கும்னு, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாங்க, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொன்னால், நிறைய இருக்குது சொன்ன ஸ்பாய்லர் இடம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற என் பர்சனல் ரேட்டிங் 8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். தேங்க்யூ, குட் பை.